ஸ்பெஷல் உணவுகள். ஓணம் பண்டிகையை கேரள மக்கள் மட்டுமின்றி தமிழக மக்களும் கொண்டாட ஆரம்பித்துவிட்டனர். அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் பூக்களை கொண்டு கோலங்கள் போடப்பட்டு அறுசுவையும் நிறையும் வண்ணம் பல்வேறு ரெசிபிகளை செய்து அசத்துவதில் கேரள மக்களுக்கு நிகர் அவர்கள்தான். கேரளத்தின் பாரம்பரிய உணவுகளும் ஓணம் பண்டிகையின் பிரத்யோக உணவுகள் சிலவற்றையும் இப்போது பார்ப்போம். சோறு, கேரள மக்களின் பிரத்யோக அரிசி சாதம். காய வைத்து நேத்திர படத்தில் செய்யக்கூடிய கேரள ஸ்பெஷலான சிப்ஸ். சக்கரவரட்டி, எண்ணெயில் பொறிக்கப்பட்ட வாழைப்பழ துண்டுகளை வெள்ளைப்பாகு சேர்க்கப்பட்டது. சேனை வறுத்தது. சேனைக்கிழங்கை சிறு துண்டுகளாக வெட்டி பொறித்து மசாலா சேர்த்திருப்பது. புளி இஞ்சி, புளி சேர்க்கப்பட்ட சட்டினியாகும். கிச்சடி, வெண்டைக்காய் அல்லது வெள்ளரி சுரக்காய் போன்றவற்றை தயிர் சேர்த்து செய்யப்படும் பொருளாகும். பச்சடி, அன்னாசி அல்லது பாகற்காயை தயிர் செய்யப்பட்டு ரெசிபியாகும். புளிசேரி, காய்கறிகள் மற்றும் தயிர் சேர்த்து செய்யப்படுவது. கூட்டுக்கறி, கருப்பு நிற கொண்டைக்கடலை கொண்டு தயாரிக்கப்படுவது. ஓலன்ஸ், சுரக்காய் மற்றும் பீன்ஸை தேங்காய்பால் சேர்த்து செய்யப்படுவது. பொரியல், பொரியல் எவ்வாறு செய்கிறார்கள் என்றால் காய்கறிகளில் தேங்காய் சேர்த்து செய்யப்படுவது. தீயல், எல்லா வகை காய்கறிகளையும் ஒன்றாக சேர்த்து செய்வதுதான் தீயல். எரிசேரி, தேங்காய் கிரேவியில் பீன்ஸ் மற்றும் பூசணிக்காயை மசித்து செய்யப்படுவது. அவியல், காய்கறிகள் தேங்காய் மற்றும் பால் சேர்த்து செய்யப்படும் மோர் பொரியல், மசாலா சேர்த்து செய்யப்படுவதாகும். ஊறுகாய், இனிப்பு மற்றும் புளிப்பு சேர்த்து சேர்ந்தது. பப்படம், வாழைப்பழம், சாம்பார், ரசம், பாயாசம். இவை ஓணம் பண்டிகை தொடர்ந்து 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் 10ஆம் தேதி உத்திராடம், 12ஆம் தேதி அவிட்டம், 13ஆம் தேதி சதயம் என்று கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் இந்நாளில் மகாபலி சக்கரவர்த்தி வீடுகளில் பிரவேசம் செய்வார் என்று நம்பப்படுகிறது. மற்ற நாட்கள் புலியாட்டம், படகு போட்டி போன்றவை நடத்தப்பட்டு ஓணம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.